Hi friends, within a day 96.7k subscriber 96700 subscriber அது எந்த விதமான வீடியோவும் போடாம பாசிபிளா அதாவது பாத்தீங்கன்னா நாம ஒரு மானிடைசேஷன் அப்ளை பண்ணவே கிட்டத்தட்ட 1000 subscriber 4000 watch hours இத cross பண்ணோம் ஆனா ஒரு விதமான வீடியோவும் போடாம 96700 subscriber within a night அதாவது 4 hours ல பாத்தீங்கன்னா 37k subscriber 37000க்கு மேல subscriber within a day அதாவது 24 hours குள்ள 96.7k subscribers மேல கரெக்ட்டா இந்த வீடியோ ஷூட் பண்றதுக்கு மேல 96.7k plus அதுக்கு மேல எவ்வளவு போகுதுன்னு இந்த வீடியோ நீங்க பாக்கும்போது போய் செக் பண்ணிக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் இந்த வீடியோ நான் போறதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு வியூவரா இருந்தாலும் சரி இல்ல ஒரு YouTube கிரியேட்டரா இருந்தாலும் சரி இந்த வீடியோ நான் போட்டது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நீங்க ஒரு YouTuberரா இருந்தா நாம மானிடைசேஷன் அப்ளை பண்ண இந்த லிமிட்ட கிராஸ் பண்றதுக்கு நம்ம எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கோம் தெரியும் வித்வுட் வீடியோ 100k subscribers தொட போறாங்க அதாவது பாத்தீங்கன்னா வீடியோவே போடாம சில்வர் ப்ளே பட்டன் அந்த சில்வர் ப்ளே பட்டன் எத்தனை பேரோட கனவா இருக்குன்னு இந்த வீடியோ பார்க்கறவங்க உங்களுக்கு தெரியும் ஆனா வீடியோஸே போடாம இவ்ளோ subscribers எப்படி பாசிபிள் ஆச்சு அத பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம் இந்த வீடியோ நீங்க ஸ்கிப் பண்ணி பார்க்கிறதா தாராளமா பார்க்கலாம் இல்ல இந்த வீடியோ கண்டென்ட் பிடிக்கல நான் இத டிராப் பண்ணிட்டு போறேன்னா கூட நீங்க டிராப் பண்ணிட்டு போலாம் இது இன்ட்ரஸ்ட் எடுத்து பார்க்கறவங்க கன்ஃபார்ம் இந்த வீடியோ பாத்தீங்கன்னா ஒரு நல்ல விஷயம் அதாவது ஒரு தாட் ஒரு மோட்டிவேஷனா நீங்க கத்துப்பீங்க அப்படினு நான் நம்பறேன் first இந்த thumbnailல வந்துட்டு நான் I got 96.7k subscriber போட்டுனா அதுக்கு ஒரு சாரி கண்டிப்பா நான் 96.7k subscriber வாங்கல நான் பாத்தீங்கன்னா ஒரு 5 நாளா ஒரு subscriber கூட கிடைக்காம இருக்க சேனல் தான் ரன் பண்ணிருக்கேன் நான் சொன்னது வேற ஒரு சேனல் அந்த சேனலை பத்தி தான் இது பார்க்க போறோம் அந்த சேனல் வேற ஒரு சேனல் இல்ல தமிழ்நாட்டுல மோஸ்ட் லீடிங் சிங்கிள் மேனா 3.5 million subscribers மேல அதாவது பாத்தீங்கன்னா ஒத்தையால 35 லட்சம் subscribers மேல இருக்க மதன் கௌரி அண்ணாவோட சேனல் அதாவது பாத்தீங்கன்னா இன்னொரு அனதர் சேனல் செப்பரேட்டா அவர் ஆரம்பிச்ச இன்னொரு சேனலை பத்தி தான் பேச போறோம் அதாவது பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் அவர் எம்ஜி மதன் கௌரின்னு ஒரு சேனல் ரன் பண்ணிருக்காங்க அதுல பாத்தீங்கன்னா டெய்லியும் வீடியோஸ் அப்லோட் செய்யப்படும் அந்த வீடியோ பாத்தீங்கன்னா எஜுகேஷன் கேட்டகரியில வச்சு நான் சக்சஸ்ஃபுல்லா ரன் பண்ணிருக்காரு ஆனா இப்ப பாத்தீங்கன்னா ir wogs அதாவது பாத்தீங்கன்னா மதன் கௌரியில கடைசியா ஆரை முடியும் அது அப்படியே திருப்பி போட்டு ir wog அப்படின்னு ஆரம்பிச்சிருக்காங்க என்ன கண்டென்ட்ஸ் போட போறேன் அப்படினு மதன் கௌரி நான் சொன்னது பாத்தீங்கன்னா வேர்ல்ட்ல சூப்பர் பவர் பீப்பிள்ஸ் அது மட்டும் இல்லாம நடக்கிற இஷ்யூஸை திட்டி அதாவது பாத்தீங்கன்னா அவங்கள ஸ்கோல் பண்ணி அந்த இஷ்யூஸை கொஞ்சம் டிஸ்பியூட் எழுப்பி அந்த மாதிரி கண்டென்ட்ஸை இந்த சேனல்ல அப்லோட் செய்யப்படும் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு ஆனா அவர் வீடியோ எதை போட்டாங்கன்னா தான் அது எந்த விதமான சேனல் அப்படின்னு நமக்கு தெளிவா தெரியும் இது வரைக்கும் அந்த சேனல்ல வீடியோஸ் அப்லோட் செய்யப்படல ஆனா 96.7k சப்ஸ்கிரைபர்ஸ் ஆக்டிவா இருக்காங்க இவரு இந்த ஷார்ட் ஸ்பேன் ஆஃப் டைம்லே 100k க்கு பக்கத்துல சப்ஸ்கிரைபர்ஸ் கொண்டு வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் பாத்தீங்கன்னா அவரு அந்த சேனல் ஆரம்பிக்கிற அன்னைக்கு ஒரு வீடியோ போட்டிருக்காரு மதன் கௌரி எம்ஜி சேனல்ல வீடியோ போட்டதுல பாத்தீங்கன்னா அவர் பர்த்டே அன்னைக்கு நான் இன்னொரு சேனல் ஆரம்பிக்க போறேன்னு அந்த வீடியோலயே சொல்லி அந்த வீடியோ ட்ரெண்டாகவும் ஃபர்ஸ்டே அவர் நினைச்சிருக்காரு இந்த வீடியோல நாம இந்த சேனல் ஓபன் பண்றது ஒரு நல்ல காரியமா இருக்கும் அப்படின்னு ஃபர்ஸ்டே திங்க் பண்ணி அந்த வீடியோவோடய இந்த சேனல் ஓபன் பண்ணி அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருப்பாங்க கன்ஃபார்ம் அந்த வீடியோவோட வியூவர்ஸ் இந்த சேனலை செக் பண்ணி பார்க்குறாங்க அது என்னையும் சரி உங்களையும் சரி தான் செக் பண்ணி அந்த சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுவோம் கண்டிப்பா அவர் செஞ்சு ஒரு நல்ல விஷயம் தான் சொல்லணும் ஏன்னா அவர் ஏற்கனவே ஃபேமஸ் ஆனது அது மட்டும் இல்லாமல் ஒரு 3-4 வருஷம் யூடியூப்ல எக்ஸ்பீரியன்ஸ் உள்ள ஆளுக்கு கண்டிப்பா சப்போர்ட் பண்றது தப்பு இல்லை ஆனா அவர் பண்ண நல்ல விஷயம் என்ன பாத்தீங்கன்னா அந்த வீடியோல அவர் சேனலை ஓபன் பண்ணுது இப்ப நம்ம இன்னொரு எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம் எருமசாணி ஒரு ஃபேமஸான என்டர்டைன்மெண்ட் சேனல் ஆனா அந்த சேனல் ஹீரோவான விஜய் பாத்தீங்கன்னா விஜய் வைரஸ் அப்படின்னு ஒரு பிளாக் சேனல் ஓபன் பண்ணாங்க ஆனா அந்த பிளாக் சேனல் பாத்தீங்கன்னா ஓபன் செய்யப்பட்டு இப்ப கிட்டத்தட்ட ஒரு மாசம் ஆல்மோஸ்ட் கவர் ஆக போகுது ஆனா பாத்தீங்கன்னா ஒரு 54000 58,000 சப்ஸ்கிரைபர்ஸ் தான் ஆக்சுவலா பாத்தீங்கன்னா எருமசாணி ஒரு 2.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு பக்கத்துல இருக்காங்க அது மட்டும் இல்லாம இவங்க மதன் கௌரி அண்ணாவோட வீடியோ போட்டாங்கன்னா 1 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் அந்த அளவுக்கு தான் போகும் இவங்க வீடியோ போட்டாங்கன்னா 4 மில்லியன் 5 மில்லியன் வியூஸ் எல்லாம் போகும் ஆனா இவங்க சேனலுக்கும் அவங்க சேனலுக்கும் என்ன வித்தியாசம் இது பாத்தீங்கன்னா 1 டேல 100k ரீச் பண்ண போகுது அது பாத்தீங்கன்னா ஒரு மாசமாவே 54 58 அந்த ரேஞ்சில் இருக்கு என்ன வித்தியாசம் பாத்தீங்கன்னா இவங்க இந்த வீடியோல குறிப்பா நான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் மதன் கௌரி அண்ணா குறிப்பா அந்த வீடியோல நான் சேனல் ஆரம்பிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க எருமசாணியில பாத்தீங்கன்னா அந்த மாதிரி எந்த விதமான டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்காம நேரடியா கம்யூனிட்டி டேப்ல மட்டும் ஒரு 4-5 தடவை நியூ சேனல் வீடியோ லிங்க் அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க அதனால பாத்தீங்கன்னா அவங்களுக்கு அவ்வளவு ஃபேமஸ் ஆகல சேனல் வச்சிருக்காங்க ஃபேமஸா இருக்காங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கும் ஈஸியா சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் ஆயிட்டாங்க இப்போ இதனால நீ என்ன சொல்ல வர அப்படின்னு நீங்க திங்க் பண்ணீங்கன்னா இப்போ நார்மலா பாத்தீங்கன்னா நான் ஒரு சேனல் வச்சிருக்கேன் அதே மாதிரி இந்த வீடியோஸ் பார்க்குறவங்க ஒரு வியூவரா இருந்தீங்கன்னா இப்போ பாத்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க ஒரு கிரியேட்டரா இருந்தீங்கன்னா கண்டிப்பா இந்த வீடியோ பார்த்துட்டு நீங்க போய் ஐஆர் வாக செக் பண்ணி பார்ப்பீங்க. செக் பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா உங்க மனசுல தோன்றது என்னன்னா, என்னடா இது எப்படிதான் யூடியூப்ல இப்படி நடக்குது, இவங்கலாம் வீடியோஸ் போடாம 100K ரீச் பண்ண போறாங்க, பட் நான் வீடியோ போடுறேன் 100, 150 வீடியோ கூட போட்டேன், பட் எனக்கு 1K கூட ரீச் ஆக மாட்டேங்குது, என்ன இது அப்படின்னு நீங்க யோசிப்பீங்க. பட் அதுக்கு முக்கியமான ரீசன் என்னன்னா, மதன் கௌரி அண்ணா ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஜி சேனல் ஆரம்பிக்கும்போது அவங்க மோட்டிவேஷனை விடாமல் கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் செஞ்சுருக்காங்க. அதாவது பார்த்தீங்கன்னா சேனல் செக் பண்ணி பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் இந்த சேனல் ஆரம்பித்து 3 வருஷம் ஆகுது. ஒரு வருஷத்துக்கு அவங்க சேனலில் நத்திங் இம்ப்ரூவ்மெண்ட்டே இல்லை. ஆனால் அவங்க அந்த சேனலை லீவ் பண்ணாமல் டெய்லியும் 2 வீடியோ 3 வீடியோ அந்த மாதிரி கண்டினியூஸாக அப்லோட் செய்ய செய்ய இப்போ அந்த சேனல் அவங்களுக்கு திருப்பி கொடுத்த பலன் பார்த்தீங்கன்னா 35 லட்சம் சப்ஸ்கிரைபர்ஸ். இதே மாதிரி நான் இந்த வீடியோ சொல்ல வரது என்னன்னா, நீங்க கண்டிப்பா அடுத்த சேனலை பத்தி பொறாமப்படாதீங்க. நீங்க ஒரு விஷயம் திங்க் பண்றீங்களா, இந்த கண்டென்ட்ல நீங்க கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்களா, நான் இந்த கேட்டகரி சூஸ் பண்ணுவேன், இதுல வீடியோ போடுவேன் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட் இருந்தா கண்டிப்பா நீங்க போடுங்க. நீங்கள் செய்யக்கூடாத ஒரே தப்பு என்னன்னா, அந்த வீடியோஸ் போடும்போது நடுவில் ஸ்டாப் பண்ணுறது இல்லை கண்டென்ட் மாற்றுறது, இந்த மாதிரி விஷயத்த நீங்கள் பண்ணாதீங்க. இந்த விஷயம் அப்படின்னு சூஸ் பண்ணீங்களா, நீங்கள் விடாமுயற்சி மட்டும் விடாமல் கண்டிப்பாக அந்த சேனலில் வீடியோஸ் அப்லோட் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக அந்த சேனல் உங்களுக்கு ஒரு நாள் பலன் தரும். இதை ஏன் சொல்கிறேன்னா, அதே நம்பிக்கையில் மட்டும்தான் நானும் வீடியோஸ் அப்லோட் செஞ்சிட்ருக்கேன். கண்டிப்பாக நீங்கள் அடுத்தவங்க சேனலில் போய் செக் பண்ணாதீங்க. அது மட்டும் இல்லாமல் இவன் இந்த மாதிரி வீடியோஸ் போட்டிருக்கான், இப்போ ஹோம் பேஜில் ரெக்கமெண்ட் பண்ணும் இந்த வீடியோஸ் 100 மில்லியன் வியூஸ் போயிருக்கு, 200 மில்லியன் வியூஸ் போயிருக்கு, பட் சேனல் பார்த்தீங்கன்னா செக் பண்ணி பார்க்கும்போது 15K சப்ஸ்கிரைபர், 16 அதெல்லாம் ஒரு 80K சப்ஸ்கிரைபர் இந்த மாதிரி தான் இருக்கும். பட் பார்த்தீங்கன்னா 100 மில்லியன் வியூஸ், 40 மில்லியன் வியூஸ் இப்படி போகும்போது நமக்கு ஒரு நப்பாசம் வரும். என்னன்னா, நான் இதே மாதிரி வீடியோஸ் மாற்றி அப்லோட் செஞ்சேன்னா கண்டிப்பாக என் சேனலில் வியூஸ் போவோம், அதுக்கப்புறம் நான் நார்மலாக ஆஸ் யூஸ்வலாக என் கண்டென்ட்டில் வீடியோ அப்லோட் செஞ்சேன்னா எனக்கு ஒரு முன்னேற்றம் வருமா அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஒரு 1K அந்த மானிட்டைசேஷன் லிமிட்டை கிராஸ் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் யூடியூப்பில் உங்கள் சேனலில் ரிவ்யூ கணக்குமேது, அதாவது பார்த்தீங்கன்னா மானிட்டைசேஷன் அப்ரூவல் கணக்குமேது யூடியூப் இந்த அனலிட்டிக்ஸ்லாம் செக் பண்ணுவாங்க. சும்மா இல்லை, அவங்க பக்காவாக செக் பண்ணுவாங்க. அப்படி பார்க்கும்போது நீங்கள் ரீகண்டென்ட், அதாவது மற்ற கிரியேட்டர் போட்ட கண்டென்ட்டை ரீ அப்லோட் செஞ்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் சேனல் ரிவ்யூவில் பாஸ் ஆகுது கஷ்டம். ஸோ நான் இந்த வீடியோவில் சொல்ல வர்றது என்னன்னா, ஒருத்தவங்க இப்படி வராங்க அப்படி வராங்கன்னு நீங்கள் நினைக்காம இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மதன் கௌரி அண்ணாவே எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கலாம். இதனால் எந்த டிஸ்பியூட்டும் எந்திரிக்காது அப்படின்னு நான் நம்புகிறேன். இப்போ அவங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எம்ஜி சேனல் ஆரம்பித்து 1 வருஷம் கஷ்டப்பட்டு வீடியோஸ் அப்லோட் பண்ணி 100K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணி அந்த சில்வர் ப்ளே பட்டனை தன் கையில் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா அவங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்கிறது நிஜமாக சொல்கிறதுக்கு சான்ஸே இல்லை. இந்த சேனலை வீடியோவே அப்லோட் பண்ணாமல் 100K சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணி அதில் ஒரு சில்வர் ப்ளே பட்டன் யூடியூப் சென்ட் பண்ணாங்கன்னா நிஜமாக அந்த சில்வர் ப்ளே பட்டனை அன்பாக்ஸ் பண்ணமேதோ இல்லை அதை ஃபஸ்ட்டு ரிசீவ் பண்ண மேதோ அவங்களுக்கு அதுக்கோட எக்ஸ்பீரியன்ஸ் அந்த பார்த்தீங்கன்னா அந்த சந்தோஷம் அந்த ஆசை அது எதுவுமே அவங்களுக்கு கண்டிப்பாக இருக்காது. ஜஸ்ட் அது பார்த்தீங்கன்னா பட் நீங்கள் ஒரு கிரியேட்டராக இருந்தீங்கன்னா மறுபடியும் சொல்கிறது என்னன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை ஆரம்பிச்சிட்டிங்கன்னா அதில் கண்டினியூஸாக வீடியோஸ் அப்லோட் பண்ணுங்கள். இப்போ ஒரு நாள் அது உங்களுக்கு வெற்றியை தரும் அப்படின்னு நான் நம்பிட்டு இருக்கேன். நீங்களும் நம்புவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ மூலிமா சொல்கிறது என்னன்னா, நீங்கள் ஒரு விஷயத்தை எடுத்தீங்கன்னா கண்டினியூஸாக எஃபர்ட் போடுங்க, கண்டிப்பாக உங்களுக்கு வெற்றி வரும். அடுத்த சேனலில் பார்க்காதீங்க, நீங்கள் முதல்ல அடுத்த விதமான வீடியோஸை அப்லோட் செய்யாதீங்க, தன்னம்பிக்கையோடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக வெற்றி வரும் அப்படின்னு இந்த வீடியோவுக்கு சொல்லியிருக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்து நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த சேனலுக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. இது போல் நிறைய வீடியோஸ் பார்க்கணும் டியூனில் இருக்குன்னா மறக்காமல் ரூபி டெக் சேனலுக்கு கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் கிரியேட் ஆகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆளுங்க செலக்ட் பண்ணிங்கன்னா இந்த சேனலில் போகிற ஒவ்வொரு வீடியோக்கும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும். தேங்க்யூ. Hi guys, if you wish to subscribe to this channel, press the red color subscribe button and hit the bell icon and select all to get notification for each and every video.